Hi friends, welcome to Sanaf Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டு குடலை வச்சு ஒரு புது வகையான டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ஒரு பொரியல் தான் பண்ண போறோம். இந்த பொரியல் எப்படி பண்றது அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல 2-4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேலையை சேர்த்துருக்கேன். 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க குடல் கறியை உள்ள சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போறோம். குடல் நம்ம குக்க ஆறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். குடல் கறியை நம்ம குழம்பா செஞ்சோம் பாத்தீங்கன்னா நம்ம விசில்ல வச்சுதான் குக் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து குக்க ஆறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். நான் இப்போ இதை பொரியலா பண்றேங்கிறனால டைம் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துக்கும். நான் நார்மல் ஃபிளேம்ல வச்சு இதை குக் பண்ணிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நான் வந்து வதக்கி விட்டுட்டுருந்தேன். வதங்கினதுக்கு அப்புறம் நான் மசாலா ஆட் பண்ண ஆரம்பித்தேன். 1 tablespoon மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நான் இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே வந்தேன். இது நல்லா குக் ஆகி ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு வெள்ளதை ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போற வரை நம்ம வதக்கி விட்டுட்டு வரணும். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் 2-3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்றதுதான் எனக்கிட்ட பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இப்ப கூடவே ஒரு நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே வரணும். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்து இது ஒரு பொரியல் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போறோம். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிட்டு இருக்கலாம். இங்க வெங்காயம் தக்காளி ஸ்டார்டிங்லேயே சேர்க்கறதை விட இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணலாம். இதுதான் காய்ஸ், இன்னும் ஒரு 2 minutes மட்டும் குக் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான குடல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கிச்சன்ல செய்யற டிஷஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து டெலிவரி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.